கடந்த வாரத்தில் நம்ம 17வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கும் 17வது வசனத்தை மறுபடியும் பார்க்க இருக்கிறோம். கொரிந்து சபைக்கு எழுதப்படுகிற ஒரு நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அந்த சபையை பற்றி அநேக காரியங்களை முந்தின பகுதியிலே சொல்லிவிட்டார். அந்த சபையானது கிறிஸ்துவை பற்றிய சாட்சியில் ஸ்திரப்பட்ட சபையாக இருக்கிறது. அது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதன் பின்பதாக அதன் நிமித்தமாக அந்த சபை கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் அது சம்பூர்ணமாய் பெற்ற ஒரு சபையாக இருக்கிறது. 7வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த சபை எல்லா வரங்களிலும் குறைவில்லாததாக இருந்தது என்று சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சபையிலே கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம், பிரிவினைகள் காணப்பட்டது. பிரிவினைகள் காணப்பட்ட ஒரு சபையாக அது இருக்கிறது. அது எப்படிப்பட்ட பிரிவினை என்று சொல்லி பார்க்கும்போது 11வது வசனத்தில் வாசிக்கிறேன், உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று கேள்விப்படுகிறேன் சொல்கிறார். 12வது வசனத்தில் வாசிக்கும்போது, நான் பவுலை சேர்ந்தவன் சொல்கிறார் ஒருவர், அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் கேபாவை சேர்ந்தவன் என்றும் கிறிஸ்துவை சேர்ந்தவள் என்றும் சொல்லப்படுகிறபடியால் என்று சொல்கிறார். இப்படி அந்த சபைக்குள்ளே பிரிவினைகள் காணப்பட்டது. அதனால் பவுல் தன்னை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தாட்ட சொல்கிறார், நல்லவேளை நான் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு 17வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை அப்படி சொல்கிறார். சரி, இது மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு ரிப்போர்ட் எல்லாம், ஊழியத்தினுடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீர்கள் என்ற அந்த ரிப்போர்ட் கேட்குறாங்க. அது தவறொன்றும் இல்லை, ஆனால் அது நம்முடைய இலக்கு அல்ல. நம்ம கவனமாக கவனித்தாக வேண்டும். பவுல் அதான் சொல்கிறார், ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. ஆனால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்ல கட்டளை இருக்குதா இல்லையா வேதாகமத்தில்? இருக்குது, அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் நம்முடைய லட்சியம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. விதைப்பது நம்முடைய வேலை, விளைய செய்கிறது தேவனுடைய வேலையாக இருக்கிறது. அப்படி விளைந்து வருகிற சீஷர்களாக இருக்கிறவர்களுக்கு நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிற அனைவரையும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வருகிறார். அது தேவன் செய்கிற காரியமாக காணப்படுகிறது. அதனால் போல் சொல்கிறார், ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. இந்த 17வது வசனத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று சொல்கிறார். சார், நேற்றைய தினத்தில் கூட கிதியோன் கணேஷ் அவர்கள் வந்து அந்த சுவிசேஷத்தை பற்றி சொன்னாங்க. சரி, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் என்று சொல்லி. அதுக்கப்புறம் அந்த 17வது வசனத்தின் அடுத்த பகுதியில் பார்க்கும்போது, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று சொல்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினார், சிலுவை பற்றி அல்ல, கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி பிரசங்கிக்க அனுப்பினார். அதை எப்படி பிரசங்கிக்கவும்? சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சாதுரிய அப்படின்னு சொன்னால் சாதுரியவான். சரி, நாம் அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுவிசேஷம் என்ற அந்த பதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிரசங்கம் யாரை பற்றி வர வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பிரசங்கிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். லூக்கா 2வது அதிகாரத்தில் தூதர்கள் வானத்திலிருந்து கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும் பொழுது, நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். எல்லா ஜனத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லுகிறார். அதான் சுவிசேஷம். நற்செய்தி உங்களுக்கு என்ன சுவிசேஷம்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய ஒரு பகுதி அது. அப்போ கிறிஸ்து உங்களுக்காக, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ அந்த நற்செய்தியிலே அங்கே வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் பிறப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளலாம். நேற்றைய தினத்திலே வாலிபர் முகாமிலே அந்த வசனம் வாசிக்கப்பட்டது. 2 தீமோத்தேயுவிலே அதுதான் சுவிசேஷம் என்பதை நம்ம தெளிவாக புரிய வேண்டும்.
இரண்டு தீமோத்தியு இரண்டாவது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. நான் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து. அப்ப பிறப்பு பத்தி அங்க வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்து கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம், எந்த சுவிசேஷம்? ஏசாமிடைய பிறப்பு, கிறிஸ்துவின் மரணம் அங்க வந்துருச்சு, மரித்து உயிர்த்தெழுந்த, அப்ப மரணம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலும் வந்தாயிற்று. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்ட என்று சொல்கிறார். அப்போ சுவிசேஷம் என்று சொன்னால் கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது தான். கிறிஸ்துவை பற்றி என்ன அறிவிக்கப் போகிறோம்? அவருடைய பிறப்பை அறிவிக்க வேண்டும், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தல். இன்னும் சேர்க்கணும்னு சொன்னால் அவருடைய பிறப்பு. பிறப்புனா என்ன பிறப்பு? கன்னிகையிலே பிறந்தார், பாபம் இல்லாதவராக பிறந்தார். அது ஆதியிலே சொல்லப்பட்டபடி அவர் பிறந்தார். காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர். அதை நம்ம வலியுறுத்தி தான் ஆக வேண்டும். இப்போ கிறிஸ்துவினுடைய பிறப்பு ரொம்ப முக்கியம், அவருடைய வாழ்க்கை மிக முக்கியம். பாவம் இல்லாதவராக அவர் வாழ்ந்தார், அவருடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் தம்மை அவர் நிரூபித்தார் தேவன் என்று. அது மட்டுமல்ல, அவர் மரித்தார் நமக்காக, பரிகார பலியாக அவர் மரித்தார். எல்லாரும் தானே செத்தாங்க, ஏசாமி மட்டும் சிலுவையில் சாகலை, எவ்வளோ பேர் மரித்திருக்கிறாங்க சிலுவையில். ஆனால் இவர் உயிர்த்தார், உயிர்த்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பலமாய் நிரூபிக்கப்பட்டவராக இருக்கிறார். உயிர்த்ததினாலே அவர் இரட்சகராகவும் இருக்கிறார், அதனாலே உலகத்தை நியாயந்திருக்கப் போகிறவராக இருக்கிறார், அவர் மறுபடியும் வரப்போகிறார். இந்த முழு செய்தி தான் என்ன? சுவிசேஷம். அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய அவருடைய உபதேசம் எடுத்துக்கலாம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய இரண்டாம் வருகை, அவருடைய நியாயத்தீர்ப்பு, எல்லாமே சொல்லித்தான் ஆக வேண்டும். இதுதான் சுவிசேஷம். நம்முடைய சாட்சி சுவிசேஷமா அப்படின்னு சொன்னால், மார்க் 5வது அதிகாரத்தில் அந்த அசுத்தாவி பிடித்த மனுஷனை சோகப்படுத்தின உடனே ஆண்டு சொல்கிறாரு, நீ என்னோட எல்லாம் வர வேண்டாம், நீ போய் உன் சொந்த ஊரில் போய் உன் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை உனக்கு அவர்களுக்கு அறிவின்னு சொன்னான். உன்னை பற்றி அறிவின்னு சொல்லலை, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்களை நீ அவளுக்கு அறிவி. அங்கே எது மையமாக வர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து மையமாக வர வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு கிறிஸ்து நேற்றைய தினத்தில் அவர் சொன்னது மாதிரி, அந்த போதவர் சொன்ன மாதிரி, கிறிஸ்து மையமாக இல்லை, பரிசுத்தாவியானவர் மையமாகிறார். நிறைய இடத்துல அவர் அகற்றப்படுகிறார். அந்த இடத்துல கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தாத்தா மையமாக வந்துட்டார். இப்போ கிறிஸ்து இல்லாமல் போகிறார். எல்லா இடங்களிலிருந்து கிறிஸ்து அகற்றப்படுகிறதே பார்க்கிறோம். இது பிசாசனுடைய சூழ்ச்சி. கிறிஸ்து தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்தார் சொல்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான்னு சொல்கிறார். அப்ப அவருடைய அவரை பற்றி தான் நான் அறிவிக்க வேண்டும், அவரை நாம் பிரசங்கிக்க வேண்டும். தேவன் அதற்காக தான் நம்மை அனுப்பி இருக்கிறோம். அதை தான் 17வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காக என்னை அனுப்பலை, கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க அனுப்பிதான், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினான். அப்படி நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது கிறிஸ்தின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினான். சாதாரணமாக நம்ம எப்படி சொல்லுவோன்னா, ஞானமாக பேசுப்பா, ரொம்ப அழகாக பேசுப்பான்னு தான் சொல்லுவோம். ஆனால் பவுல் சொல்கிறா, ஞானமெல்லாம் தேவையில்லை, சாதுரிய ஞானமே தேவையில்லை, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லு. விதை எடுத்து எப்படி விதைக்கணும்? விதையெடுத்து விதைக்கணும், எல்லா இடத்திலையும் விழுகத்தக்கதாக விதைக்க வேண்டும். அதே போல தேவனுடைய வசனத்தை உள்ளதை உள்ளபடி நான் பேச வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பு, கன்னி பிறப்பை பற்றி உலகம் கேவலமாக பேசலாம், ஆனால் அவர் கன்னிகையிலே பிறந்தது உண்மை. அதை நான் அப்படியே தான் சொல்லி ஆக வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிற ஆண்டவர், அதே போல விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். அப்ப சாதுரிய ஞானமில்லாமல், அந்த சாதுரியன்ற வார்த்தையை இன்னொரு இடத்துல பார்க்கிறோம் பாருங்களேன். அப்போஸ்தலர்கள் 18வது அதிகாரம், அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 24வது வசனத்தில், அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ,
இந்த அப்பளமே வச்சு தான் இங்கே பிரிவினை இருந்துச்சு. நான் போலை சேர்ந்தவன், அப்பளோவை சேர்ந்தவன், இந்த அப்பளம் தான். ஏன்னா ரொம்ப அழகாக பேசுகிறவர் போல, அந்த பேச்சு ஆற்றல் உள்ளவர். ஸோ அந்த இடத்துல சாதுரியவான், சாதுரியவான் என்று சொன்னால் பேச்சு வலிமை உள்ளவன் என்று சொல்லலாம், சாமர்த்தியன் என்று சொல்லலாம், அங்கே கெட்டிக்காரன், ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை செய்தால் பர்ஃபெக்டாக அழகாக செய்யக்கூடிய ஒரு மனிதன். இந்த இடத்துல பேச்சு, அதாவது சிலுவையை பற்றி அப்படியே ரொம்ப அழகாக வர்ணித்து ரொம்ப அப்படியெல்லாம் பேசுகிற கடவுள் நம்மளை அழைக்கலை. ஆண்டவர் மனிதன் பாவி, அடுத்தது கிறிஸ்து நமக்காக மரித்தார், நீ அவரை விசுவாசிக்கணும். இதுதான் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம். எவ்வளோ அழகாக வர்ணித்து ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக சொல்கிறோன்றது முக்கியம் இல்லை. அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதனால் யார் ரட்சிக்கப்பட போகிறது கிடையாது. அதனால் எனக்கு ஞானம் இல்லைங்க, எனக்கு பேச தெரியாதுங்க, எனக்கு வந்து மக்கள் என்ன மோசி சொல்கிறாள், மக்கள் என்ன நம்ப மாட்டாங்க, எனக்கு வாக்கில் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயாக இருக்கிறேன், அவங்க அப்படியே அட்ராக்டிவாகி நான் சொல்கிறத நம்ப மாட்டேன் அப்படி கூட தேவையில்லைன்னு சொல்கிறார். ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை போய் பிரசங்கி அவ்வளோதான் சொல்கிறார். உனக்கு கர்த்தர் இறங்கி செய்தது நீ போய் இனத்தாரிடத்திலே சொல்லு, அவ்வளோதான், போய் சொல்லிட்டு வா, நான் சொன்னதை உன்ட்ட போய் சொல்லு, அவ்வளோதான் நான் தேவன் எதிர்பார்க்கிறேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. சத்தியத்தை அறிஞ்சிக்கணும், சத்தியத்தை போய் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் தேவன் சொல்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினாலே அல்ல என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 4:5. 2 கொரிந்தியர் 4:5. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்றாங்க. எங்களையே பிரசங்கிக்காமல் யாரை பிரசங்கிக்கிறாங்க? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாங்க, கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்று பிரசங்கிக்கிறார்கள். நாங்களாம் ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஊழியக்காரர், அவருக்கும் ஊழியக்காரர். அப்போ கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். யார் நல்லா பிரசங்கம் பண்ணுறா அப்படின்லாம் இல்லை. இன்னொருத்தர் தீமோத்தில் சொல்லும் பொழுது, தேவனுடைய வசனத்துக்காக பிரயாசப்படுகிற மூப்பொருளை நீ என்ன பண்ண, கனம் பண்ணு, ரெட்டிப்பாக கனம் பண்ணு. அப்போ வசனத்தை பிரசங்கிக்கிற மக்கள் இன்றைக்கு தேவை. அப்படியே வசனத்தை எடுத்து மற்றவங்களுக்கு விளங்கத்தக்கதாக நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனத்துக்கு போகலாமா? 18 வசனம், 1 கொரிந்தியர் 18:18 வாசிக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாய் இருக்கிறது. சரி, நம்மளை 17 வசனத்தில் பிரசங்கிக்கணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 18 வசனத்தில் சொல்லும் பொழுது, அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தெய்வ பலனாய் இருக்கிறது என்று சொல்கிறான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம பேசுறது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப அழகா பேசுறதுனால அவங்க இல்லை, நான் ரொம்ப சாதாரணமாக பேசுறதுனால தேவனுடைய வசனத்தை பைத்தியமா அவங்க பார்க்கல, சிலுவையை அவங்க இப்படிதான் பார்க்குறாங்க, பைத்தியமா பார்க்குறாங்க. ஏன் சிலுவையை பைத்தியமா இந்த உலகம் பார்க்கிறது என்று சொன்னால், மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, பாவம் நல்லவரை பிடிச்சி சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அவரையே அவரால் காப்பாற்ற முடியல, இவர் எப்படிங்க உலகத்தின் ரட்சகராக இருக்க முடியும், இவர் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும், அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தவர் இன்றைக்கு நம்ம எப்படி காப்பாற்ற முடியும், ஒரு மனுஷன் செத்தாராம் உலகத்தையே காப்பாற்ற போறாராம். இப்படி அவர்களுடைய அறிவின் அடிப்படையிலே அவங்க யோசிச்சு சிலுவை எப்படி பார்க்குறாங்க, பைத்தியமாக பார்க்குறாங்க. சிலுவை என்று சொல்லிட்டாலே பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், அது பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம்.
ஒரு மனிதனை சிலுவையிலே அறைந்து விடுவார்கள் என்று சொன்னால் அவன் தேவனால் சபிக்கப்பட்ட மனிதன் சொல்கிறான். அதனால் அது ராத்திரி கூட தொங்க விடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அது வந்து சபிக்கப்பட்ட மனுஷன் மட்டும்தான் சிலுவையில் அறையப்படுவான். இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரே, ஏன் அறையப்பட்டார்? கலாத்தியில் அந்த வசனத்தை வாசலாமா? கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் சாபமானார். சாபமானதுனால மரத்தில் தூக்கப்படல, மரத்திலே தூக்கப்பட்டு அவர் சாபமானார். ஆனால் எதற்காக அப்படி சாபமானாராம்? கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபம்னா என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். நியாயப்பிரமாணம் டிமாண்ட் பண்ணுது பாவம் செஞ்சவன் சாகணும் அப்படி சொல்லுது. அதான் நியாயப்பிரமாணத்தின் சாபம். நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய சட்டத்திட்டங்கள். தேவனுடைய சட்டம் என்ன சொல்லுது? பாவம் செய்த மனிதன் சாக வேண்டும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் படைத்த மனிதன் சாக வேணாம், நான் அவனை சாவு என்று சொன்னால் நித்திய மரணத்தை பற்றி சொல்லுகிறது. நிரந்தரமாய் தேவனை பட்டு விட்டு பிரிக்கப்படுகிற காரியத்தை பற்றி பேசுகிறது. அப்படி பிரிக்கப்படுகிற மனிதனை நான் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதனாலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் அவருடைய சாபத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நமக்காக அவர் சாபமானார். எதற்காக என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும்படியாக. இந்த காரியம் உலகத்துக்கு எப்படி இருக்குன்னா, பைத்தியமா இருக்கு. என்னையா பேசுறீங்க? என்னைக்கோ ஒருத்தர் மரிச்சாராம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தாராம். அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை எப்படி போக்க முடியும்? அவன் வந்து தன்னுடைய அறிவின் அடிப்படையில் யோசிக்கிறான், இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படி சொல்லி. அதனால்தான் 18 வசனத்தில் வாசிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிற. இந்த கெட்டு போறவங்க யாரு? அது உண்மைதான். அவன் அப்ப கெட்டு போறவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்காங்களோ? கெட்டு போகிறவர்கள் யார்? தங்களுடைய யோசனையின்படி நடக்கிறவங்க தான். அதான் தங்களுடைய அறிவியின்படி, தங்களுடைய யோசனையின்படி நடக்கிறவங்க, தங்களுடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள். 1 சங்கீதத்தில் சொல்லும்பொழுது, துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். தேவனுடைய ஆலோசனையை பைத்தியம் நினைச்சிட்டு எந்த ஆலோசனைப்படி நடக்கிறாங்க? தங்களுடைய ஆலோசனையின்படி நடக்கிறாங்க. ஆண்டுடைய ஆலோசனையை தள்ளிட்டு தங்களுடைய ஆலோசனையின் நடக்கிறவர்கள் எப்படி போகிறாங்க? அழிவுக்கு போடுறாங்க. தேவன் யாரையும் அழிவுக்கென்று நியமிக்கவில்லை. நீதிமொழியில் ஒரு வசனம் உண்டு, மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதாவது நம்ம இயற்கையாகவே மனிதன் தவறானதை தான் தெரிந்து கொள்வான். ஏன்? அவன் ஏற்கனவே பாவத்திலே விழுந்து போனதுனாலே. ஆதாம் மட்டும்தான் உள்ள பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டவன். ஆனால் அவன் பாவம் செய்ததினாலே பாவியாக மாறிப்போனான். நம்மெல்லாம் பாவத்தோடு கூட பிறந்திருக்கிறோம். இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் என்னவாக தான் இருக்கும்? பாவமாக தான் இருக்கும். நல்லதை தெரிந்து கொள்ளும் பலன் நமக்குள்ளே இல்லை. நல்லது செய்யணுன்றது தெரியும், தான் செய்கிறது தப்புன்றதும் மனுஷனுக்கு தெரியும். நல்லது செய்யணும், நல்ல கெட்டது செய்யக்கூடாதுன்றதும் தெரியும். ஆனால் அவனால் எதை செய்ய முடியாது? நல்லதை செய்ய முடியாது. அதான் பாவத்திற்கு அடிமை. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அதை குடிக்கக்கூடாதுன்னு தெரியுதுங்க, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போகிறான் காலையில், ஆனால் சாயங்காலம் வரப்ப குடிச்சிட்டு வந்துடுறான். பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க, அதனால் குடும்பமே தருத்திரத்தில் இருக்குது. எல்லாமே அவனுக்கு தெரியுது. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ முறை சபதம் எடுக்கிறான், ஆனால் அவனால் வர முடியல. பாவத்திற்கு அவன் அடிமையாய் மாறுறான். காரணம், அவன் பாவம் அவனுக்குள்ளே ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு பரிதாபமான காரியம். அப்போ இந்த கெட்டு போகிறவர்கள் சொல்லும் பொழுது, இன்றைக்கும்
ஆண்டவர் சொல்றார் இல்லையா, ஒரு பக்கம் நான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் சாபத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றார். அப்ப ஆண்டு ரெண்டையும் வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, நீ ஆசீர்வாதத்தை எடுத்தனா இதெல்லாம் உனக்கு கிடைக்கும்பா அப்படி சொல்றாரு, நீ சாபத்தை தெரிந்து கொண்டால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் சொல்றார். அப்ப ஒரு மனுஷன் ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டோரே நான் உங்க கீழ்ப்படி எனக்கு பெலன் தாங்க அப்படி சொல்றான். ஒரு மனுஷன் ஆண்டுகிட்ட வந்து என்ன சொன்னா, என் மகனை உம்மால் சுகமாக்க கூடுமானால் சுகமாக்க ஆண்டவரே சொல்றான். அப்ப ஆண்டு சொல்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்கிறார். அப்ப அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி தார். அப்ப விசுவாசத்துக்கு யார்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க, உம்முடைய வார்த்தையை நம்ப எனக்கு பலன் தாங்க, உம்முடைய பாதையில நடக்க எனக்கு பலன் தாங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன பண்ணுவார், நம்மை பலப்படுத்துவார். சங்கீதக்காரர் 119 சங்கீதத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் உம்முடைய பிரமாணத்திலே ஓடுவேன் அப்படி சொல்றேன். நடக்க கூட முடியாதவன் சொல்றான், நீங்க என்னை எழுப்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், ஓடுவேன். குழந்தைங்க வந்து நடக்கிறதுக்கு தடுமாறி தடுமாறி விழுகுது, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவனை ஓடி பிடிக்க முடியாம அப்பா அம்மா திணறுவாங்க, அது ஓடும் விழாது. காரணம் என்னன்னா, பலன் அடைஞ்சிருச்சு. அதே போல் ஆண்டவர் என்னை எழுப்புவாரானால் நான் பலன் அடைகிறவனாக காணப்படுகிறேன். அப்ப இந்த ஒரு வார்த்தை கூட எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன், மத்தேயு 7வது அதிகாரம் எடுத்துக்கலாம் பாருங்களேன். அந்த கெட்டு போகிறவர்கள் சரியா புரிஞ்சுக்கணும். சரியா ஆண்டவர் என்னமோ ஒரு கூட்டத்தை அப்படியே நரகத்துக்கு வச்சிருக்கிறாருலாம் நம்ம பேசக்கூடாது. ஆண்டவர் சிலரை தெரிந்து கொள்ளல, அவங்கள நரகத்துக்குன்னு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்படி ஒன்று வேதத்துல கிடையவே கிடையாது. 7வது அதிகாரத்தில் பாருங்களேன், அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 13வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அப்ப அது ஒரு கட்டளை. எது வழியில் சொல்றப்போ சொல்றார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அவர் சொல்லுகிற ஆலோசனை, கேட்டுக்க போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போக அழிவுக்கு போகிற மக்கள். எதனால அழிவுக்கு போறாங்க, ரெண்டு வாசலை சொல்லிட்டார், ஒன்னு இடுக்கமான வாசல், இன்னொன்னு விசாலமான வாசல். ஆனா சொல்ற இடுக்கமான வாசல் வழியில போனீங்கன்னா ஜீவனுக்கு போய் சேர்ந்துருவீங்க, விசாலமான வாசல் வழியே போனா அழிவுக்கு போயிருவீங்க. அப்ப அங்க தெரிந்தெடுப்பு தான் இருக்கு தந்திரத்தில். ஆண்டு சொல்லிட்டார், விசால இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அது கட்டளை அல்லது ஆலோசனை சொல்லலாம். அதுல போனாதான்ப்பா ஜீவனுக்கு போக முடியும் சொல்றாரு. ஆனா சில மக்கள் என்ன பண்றாங்க, தவறானதை தெரிந்து கொள்கிறார்கள், அதனால அவங்க கேட்டு போறாங்க. சரியா, ஆண்டவர் யாரையும் கெடுதலுக்கென்று நியமிக்கவில்லை. ஒருவனும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல, அதுதான் தெய்வ வேதம் சொல்கிற காரியம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் சொல்கிறார். ஏசாயா 55வது அதிகாரத்தில் தாகம் உள்ளவன் இடத்திலே வந்து பருக கடவுள் சொல்றார். எல்லாரையும் தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா சிலருக்கு எது பைத்தியமா தெரியுது, சிலுவையின் உபதேசம், கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்ற அந்த செய்தி, கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கும் என்று சொன்னால் சிரிக்கிறான், அவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது. கிறிஸ்துவினால் மரணம் நம்மை ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு சொன்னால் அது அவனுக்கு பைத்தியமாக இருக்கிறது அந்த ஆலோசனை. அப்ப வேதம் சொல்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போகிறவள் யார், தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு தங்களுடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களை பற்றி சொல்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தெய்வ பலனாய் இருக்குது. சார், 17வது வசனத்தில் எதை பார்த்தோம், சுவிசேஷம் என்றால் என்னன்றத நம்ம பார்த்தோம். சுவிசேஷம் என்றால் என்ன, கிறிஸ்து தான் சுவிசேஷம். கிறிஸ்து சுவிசேஷம் சொன்னால் என்ன அர்த்தம், அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய போதனை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2வது வருகை, எல்லாமே அவரை பற்றிய எல்லா காரியங்களும் சுவிசேஷம்.
ஸோ அதை தான் நம்ம பிரசங்கிக்கணும் இந்த உலகத்தில் போய். தூதர்கள் இயேசாமி பிறந்தப்ப வந்து அதை தான் அறிவிச்சாங்க, உங்களுக்காக கிறிஸ்தியனும் ரட்சகர் பூமியிலே பிறந்திருக்கிறார். லோஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் சொன்னாங்க. ஆனால் அந்த செய்தியானது சிலருக்கு எப்படி இருக்கு, பைத்தியமா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தெய்வ பலனா இருக்கிறது. தெய்வ பலன்னா என்ன அர்த்தம்? தெய்வ பலனுக்கு வந்து லிமிட்டே கிடையாதுங்க. அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், சகல வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிற தெய்வ வல்லமை, குஷ்டரோகியை அடுத்த நொடி அவனை சுத்தமாக்குகிற தெய்வனுடைய வல்லமை, பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுப்பது தெய்வனுடைய வல்ல, இதெல்லாம் மனுஷனால முடியாதுங்க. சரியா? பாவியை நீதிமானாக்குவது தேவனுடைய வல்லமை, அதுதாங்க தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. உண்டாக கடவுது என்று சொன்னார், எல்லாமே உண்டாயிற்று. அதுதான் தேவனுடைய வல்லமை. அப்ப ரட்சிக்கப்படுகிற நமக்குன்னு சொன்னா யார் ரட்சிக்கப்படுவா? கெட்டு போறவங்க யாருன்னு கேட்டேன். ஏ தேவனுடைய ஆலோசனையை விட்டுட்டு அவங்க ஆலோசனையின் நடக்கிறவங்க கெட்டு போயிடுவாங்க. இடுக்கமான வழியில் போப்பான்னு சொன்னால், இல்லை நான் விசாலமான வழியில் தான் போவேன்னு சொன்னால் அவன் கெட்டு போயிடுவான். ரட்சிக்கப்படுகிறவன் யார் அப்படின்னா? விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். எதை விசுவாசிக்கிறவன்? கிறிஸ்துவை. கிறிஸ்துவை பற்றிய செய்தியை, அவர் எனக்காக இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார், அவர்தான் ரட்சகர், அவருடைய வார்த்தை தான் என்னை கழுவி சுத்தமாக்கும், அவர் பரிசுத்தர், பாவமில்லாதவர், ஆனால் எனக்காய் மரித்தவர். மரித்தவர் மட்டுமல்ல, அவர் எனக்காக உயிரோடு கூட எழுந்தார். அவர் மறுபடியும் வரப்போகிறார். அவர் உலகத்தில் ராஜாவாய் வரப்போகிறார். அதே நேரத்தில் அவர் உலகத்தை நியாயத்திற்க நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இந்த செய்தியெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். அதான் யோவான் 3:18 என்ன சொல்லியிருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யோவான் 3:16 என்ன சொல்லியிருக்கு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இந்த விசுவாசம் என்பது அது என்னங்க? விசுவாசம்னா கிரியையா? நான் அவர் மேலே என்னுடைய நம்பிக்கை, அவங்க சொல்றதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன், எனக்கு விளங்குதோ விளங்கலையோ அவர் அதை நான் ஏற்றுக்கொள்கிற கூட்டாரி. அது ஒரு அற்புதமான விசுவாசம் என்பது யாருமே பெருமை பாராட்ட முடியாது. ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யார் தான்? அவர் தாங்க. அதான் சொன்னேன், விசுவாசிக்க கூட யார்கிட்ட தான் பலன் கேட்கணும்? ஆண்டவரே நம்புகிறேன், என்னால் முடியல, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் அற்புதமான ஒரு காரியம். படித்தவனும் விசுவாசிக்கலாம், படிக்காதவனும் விசுவாசிக்கலாம், குழந்தையும் விசுவாசிக்கலாம், பெரிய மனிதனும் விசுவாசிக்கலாம். ஆனால் விசுவாசத்துக்கு எதிரானது எது தெரியுமா? பெருமை. மின்சாரம் தடைப்பட்டதுனால உங்களுக்கு தடையாயிருக்கும், மன்னித்துக் கொள்ளுங்கள். நிறுத்திட்டேன், அதனால் தொடர்ச்சியாக விட்ட இடத்துலேருந்து அப்படி ஆரம்பிக்கிறேன். விசுவாசத்தை பற்றி நம்ம பார்த்தோம். விசுவாசம் அது தேவன் சொல்லுவதை நம்புவது தான். ஆண்டவர் சொல்லும்போது விசுவாசத்துக்கு பெரிய சக்தியெல்லாம் வேண்டாம். ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை கூட பேர்ந்து போன்னு சொல்லலாம் சொல்கிறார். ஸோ அளவை சொல்கிறார், கடுகளவு. அப்புறம் சொல்கிறார், இந்த சிறு பிள்ளையை போல் விசுவாசம் நீ பரலோகராஜ்யத்துக்கு போகலாம் சொல்கிறார். அப்போ அந்த விசுவாசம் ஒன்றும் யாரால் செய்ய முடியாத காரியம்லாம் ஒன்றுமே இல்லை. அது அப்படியே அவரை நம்புவது அவ்வளோதாங்க. குழந்தை எப்படி நம்பும் நம்மளை? அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் டீச்சர் சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. தாத்தா சொன்னாலும் நம்பாது, எடுத்து கிடையாது. ஸோ அந்த விசுவாசம் அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறது என்று சொல்லி. ஸோ விசுவாசத்துக்கு ஒன்றும் பெரிய பலன்லாம் தேவையில்லை. அப்போ அந்த விசுவாசத்துக்கு நேர் எது எதுன்னு சொன்னேன், எதிரானது எது தான்? பெருமை தாங்க காரணம். ஒரு மனிதன் விசுவாசிக்காததற்கு காரணம் என்னென்னா பெருமை. நீ என்ன சொல்ல, நான் என்ன நம்ப அப்படின்னு. ஆண்டவருடைய வார்த்தைக்கே மனிதன் எதிர்த்து நிற்கிறவனாக காணப்படுகிறான். அப்ப 18 வசனத்தில் வாசிக்கிறோம், சிலுவையின் உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது
தெய்வ பலனாய் இருக்கிறது என்று சொல்கிறார். 19 வசனத்தை வாசிக்கலாமா? அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானத்தை கொடுத்தவர் யார்? தேவன் தாங்க. ஞானம் தேவனுடையது தான். அவர் தன்னுடைய ஞானத்தை மனிதனுக்கு கொடுத்திருந்தார். அதனால்தான் இன்னைக்கு மனிதனுடைய அந்த அறிவை பார்க்கும் பொழுது பஸ் பிரதமாக இருக்கு. நான் அறிவு பெருகி போயிட்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் சந்திர மண்டலத்தையும் தாண்டி இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறான், எதையோ கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய அறிவை வைத்து யாரை மட்டமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான்? தெய்வத்தை கேவலமாக நினைக்க ஆரம்பித்து விட்டான். இந்த சேர்ல உட்காருங்க. அப்ப மனிதனுக்கு ஞானம் அறிவு இதெல்லாம் கொடுத்தது தேவன் தான். ஆனால் அவன் தேவனுடைய ஆலோசனையே ஏற்றுக்கொள்ள மறுப்பதனாலே ஆண்டு சொல்றாரு, அவனுடைய ஞானத்தை என்னவாக்க போறேன், பைத்தியமாய் மாற்ற போகிறேன். அதான் 19 வசனம். இது ஏசாயா 29 அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டினுடைய குறிப்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? ஏசாயா 29:14 எழுதியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய ஞானத்தை என்ன பண்ண போறேன், அவமாக்க போறேன். தேவனுடைய ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். நமக்கு ஒருவேளை அது என்ன இப்படி 21st century இப்படியெல்லாம் செஞ்சாலாம் ஊர் மக்கள் உலகத்தின் மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? என்னங்க விஞ்ஞானம் வளகி வளர்ந்து விட்ட காலத்தில் நீங்கள் இன்னைக்கு பைபிளில் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்து கேவலமாக பேசு. ஆனால் ஆண்டவருடைய ஞானம் எப்படிப்பட்டதாம் அதை கீழே வாசிக்கலாம். ஆண்ட 20 இன்னொரு காரியத்தை சொல்கிறார், ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? சரி, ஆண்டு கேள்வி, ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தத்துவங்கள் நிறைய கண்டுபிடிக்க, ஏன் இவ்வளவு பெரிய இவ்வளவு மதங்கள் இந்த பூமியில் இருக்கிறது, இவ்வளவு கொள்கைகள் பூமியில் இருக்குன்னு சொன்னால் மனிதன் தான் கண்டுபிடித்த காரியம் தன்னுடைய ஞானத்திலே உருவாக்கினவைகள் அது ரொம்ப நல்லா இருக்குது. சலனத்தில் கேட்குறதுக்கெல்லாம் உட்காந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குது. சொல்லப்போனால் பைபிளை விட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அது எந்த ஞானத்தோடு ஒட்டி போகுது, நம்மளுடைய அறிவோடு ஒட்டி போகிறதுனால அது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அதனால்தான் இன்றைக்கும் இந்த சாதுக்கள் சாமியார்கள் பின்னாடி போய் மக்கள் 1000 லட்ச லட்சமாக குவியிறது காரணம் என்ன, அது பயங்கரமாக உலகத்தின் ஞானத்தோடு கூட அது ஒட்டி போகிறதுனால அது மனுஷனுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்கு, பைத்தியமாக தோன்றுது, பைத்தியமாக இருக்கிறது. ஞானிகள் எங்கே, வேதப்பாறுகள் எங்கே, இப்பிரபஞ்ச சாஸ்திரிகள் எங்கே, உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கணும், 14:21. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அவர்களை விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இன்னொரு வாசிக்கிறேன் அந்த வசனத்தை, சரியா? எப்படி என்ன, எப்படி பைத்தியமாக்குறாரா? தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். தேவனை எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளோ தத்துவங்கள் இருக்கு, எவ்வளோ மதங்கள் இருக்கிறது, தேவனை தேடுதல் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே 30 crore தெய்வங்கள் இருக்கு, சரியா? ஒவ்வொரு நாட்டிலும் இப்படி இருக்கு. ஆனால் எதிராக தெய்வம்னு சொல்லி கேட்டால் இன்னைக்கு மனுஷனுக்கு தெரியவில்லை. இவ்வளோ தத்துவங்கள், இவ்வளவோ மதங்கள், ஞானிகள் குருக்கள் எல்லாமே இருந்தாலும் தெய்வம் யார் என்பதை இன்றைக்கு அவன் கண்டுபிடிக்கவே இல்லை. ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, புண்ணிய தலங்கள் இருக்கிறது, அநேக பரிகாரங்கள் மனிதனுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கே பாவ மன்னிப்பு? உன் பாவம் மன்னிச்சிருச்சா, மன்னிக்கப்பட்டிருக்கா? சொல்ல முடியல மனுஷனால். எத்தனையோ பேர் இப்போ புண்ணியத்தலங்களுக்கு போய்
பல பரிகாரங்களை செய்திருக்கிறார். நான் 28 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் போயிடுறேன்னு சொல்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, போய் என்னன்னா கண்டேன், உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சா, உன் வாழ்க்கை மாறிடுச்சா, தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டியா? பதிலே இல்லை. மனிதன் இடத்துல அந்த தேடுதலிலே அவன் வெற்றி பெறாததுனால்தான் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பெரிய பெரிய தத்துவங்கள், தத்துவ ஞானிகள் இந்த பூமியில் இருக்காங்க. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் இருக்கு. அதனால கண்டுபிடிக்க முடியாததை ஆண்டு எது மூலமா செய்யறாரா? வெறும் பிரசங்கம். பிரசங்கம் இன்னைக்கு பிரசங்கத்துக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கிடையாது. ஆனால் கடவுள் நம்மளை என்னதான் செய்ய சொல்லியிருக்காரு? போய் பிரசங்கம் பண்ணுங்கள். பிரசங்கம் எப்படி பிரசங்கம் பண்ணணும்? போல் இப்போ சொன்னாரு, சாதுரிய ஞானத்தினால கூட பிரசங்கம் வேணாங்க. அந்த முந்திர வசனத்தில் வாசம் இல்லையா, சாதுரிய ஞானம் ரொம்ப உங்களுக்கு அழகான எலக்வென்ஸ் சொல்லுவாங்க, பேச்சு வளம், சாதுரியமாய் பேசுகிறது, ரொம்ப அழகாக பேசுகிறது, அப்படியெல்லாம் தேவையில்லைங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆண்டு சொல்கிறாரு அந்த அசுதாவி பிடியிலிருந்து பிடி விடுபட்டவன் சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை போய் இன்னொன்று இன்னத்தார் இடத்துல சொல்லு. அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறோன்னா, எனக்கு பேச தெரியாது, எனக்கு அது தெரியாது, எனக்கு இது தெரியாது, அதனால் என்னால் ஊழியம் செய்ய முடியாது, அதனால் என்ன பேச முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறார். சாதுரிய ஞானம் தேவையில்லை. உனக்கு தேவன் செய்ததை, உன் வாழ்க்கையிலே நடந்ததை போய் சொல்லு. சொல்றதா என்னது பிரசங்கம் சொல்றார். அந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் தேவனை கண்டடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார்கள் சொன்னா கோடிக்கணக்கான மக்கள். அதுதாங்க இந்த ஆர்எஸ்எஸ்க்கு இந்த மற்ற அமைப்புகளுக்கு புரியவே இல்லைங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இவங்களெல்லாம் இவங்க மாற்றிவிட்டாங்க. எப்படா மாற்றினாங்க? ஏமாற்றி மாற்றிட்டாங்க, காசு கொடுத்து மாற்றிட்டாங்க, பயமுறுத்தி மாற்றிவிட்டாங்க. இல்லைங்க, நம்ம மாற்றவே இல்லைங்க, யாரையுமே மாற்றலை. நம்ம எதை பிரசங்கித்தோம்? கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிரசங்கித்தோம். கூட்டம் கூட்டமாக ஜனங்களை ஆட்ட வராங்க, ஆண்டுகிட்ட வராங்க. எனக்கு தெரிந்த பகுதியில், ஆதிவாசிகள் பகுதியில் ஒரு 20 பேரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி விட்டாங்க. எதுக்காக அடைச்சாங்கன்னா, ஏன்னா கிறிஸ்தவன் நானே, என்னென்னா உனக்கு கொடுத்தாங்க. ரெண்டு நாள் உள்ளுக்கு வச்சு பார்த்தாங்க, சாப்பாடு தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. மறுபடியும் கேட்குறாங்க, என்ன மாறின? அதான் நேற்றுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம்ல, நாங்கள் முன்னாடி குடிக்கிறவனாக இருந்தோம், வேசித்தனம் பண்ணுறவனாக இருந்தோம், கேவலமான மக்களாக இருந்தோம், மூட நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தோம், இன்றைக்கி உண்மையான தெய்வத்தை நாங்கள் கண்டுகிட்டோன்னு சொல்லி சொல்கிறோம்ல, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கத்திருக்கா, போகலான்னு வட்டி விட்டாங்க. இன்றைக்கும் பாருங்களேன், எத்தனையோ அதாவது மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. அந்த தடை சட்டம் என்ன? பயமுறுத்தி, ஏமாற்றி, கட்டாயப்படுத்தி யாரையும் என்ன பண்ணக்கூடாது, மதமாற்றம் செய்யக்கூடாது. எத்தனை கேஸ் ஃபெயில் ஆகிருக்கு? கட்டாயப்படுத்தி மதமாற்றினார்கள்னு சொல்லி எத்தனை கேஸ் ஃபெயில் ஆகிருக்கு? பொய்யா குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க மக்கள். யாருமே இன்னைக்கு வந்து என்னை கட்டாயப்படுத்தி மதமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் வந்திருக்காங்க ஆண்டோட்ட. எதுக்காக வந்தாங்க? தேவனை கண்டு கொண்டார்கள், வெளிச்சத்தை கண்டு கொண்டார்கள், விடுதலையை பெற்றார்கள், நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மரணத்துக்கு பின்னதாக ஒரு வாழ்க்கை இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பரலோகத்துக்கு போக போறன்றது தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் மற்றவனுக்கு விளங்கவே மாட்டேது. பைத்திய பார்த்து என்னடா கிறிஸ்தனமா பேசிக்கிட்டே இருக்காங்க, உனக்கு எவ்வளோடா கொடுத்தாங்க, நீ சர்ச்சைக்கு ஒழுங்கா போறியே, உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? ஒண்ணுமே கொடுக்கல, நாங்க தானே கொடுத்துட்டு இருக்கோம். சர்ச்சைக்கு போய் நாங்கள் தான் கொடுக்குறோமே ஒழிய, அவங்க சர்ச்சிலேருந்து ஒன்றுமே எனக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியவில்லை. ஏன்னா இன்றைக்கி இந்த கர்ப்பாபஸ்ன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க, அதாவது தாய் மதத்துக்கு திரும்புதல்னு சொல்லி. அதுக்கு ஒருத்தன் திரும்பினான்னா அது அவனுக்கு காசு, சரியா? ஒரு இந்து, ஒரு கிறிஸ்தவன் இந்துவாக மாறினா இத்தனை லட்சம், ஒரு இஸ்லாமியன் இந்துவாக மாறினா இன்னும் அதிகமான லட்சம்லாம் ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி எத்தனை பேர் மாறினாங்க? அதுவும் இல்லை. அதனால இவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த நாடு முழுவதும் அந்த சட்டத்தை போட்டால் அநேகரை ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கலாம்,
ஆனால் எதை தடுக்க முடியாது. இந்த பிரசங்கம் என்பது அவ்வளவு வலிமை நிறைந்தது. ஆனால் தான் நீங்க பேசாதரான்னு சொல்றான், பேசாத, பைபிள் கொடுக்காத, பிரசங்கம் பண்ணா அவன் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு கத்துறான். ஏன்னா பிரசங்கம் பண்ணா யார் மாறிடுவா, மக்கள் மாறிடுவாங்கன்னு சொல்லி தெரியும். சில கிராமங்களுக்குள்ளெல்லாம் போர்டை எழுதி போட்டிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் மத பிரச்சாரத்துக்கு உள்ளே வர கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு பயம். பிரசங்கத்தின் வலிமையை நீங்களும் நானும் அறிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அதை தாங்க இங்கே ஆண்டவர் சொல்றார், தத்துவ ஞானங்கள் மனிதனுடைய அறிவு செய்ய முடியாததை எது செய்து பிரசங்கம் செய்கிறது. சிலுவையின் உபத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய நேரத்தில் நம்ம வந்து ஆண்டரை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா சொல்ல மாட்டோம், எனக்கு ஒன்றும் தெரியாது பிரதர், எனக்கு எதுவுமே தெரியாது பிரதர், நான் எனக்கு பேசக்கூட தெரியாதுங்க அப்படி சொல்கிறோம். ஆனால் பரலோகத்துக்கு போய் நீங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் போய் சாதாரணமாக சொல்லியிருந்தீங்கன்னா எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஏராளமானது. யாக்கோபில் வாசிக்கும் போது ஒரு பாவி மனம் திரும்புகிறதுனாலே திரளான பாவங்கள் மூடப்படுகிறது தான். இப்போ ஒரு மனுஷன் மாறுவானால் இந்த உலகத்தின் பாவம் அவ்வளோ குறைந்து போகுது. தேவன் அதை செய்கிறார். அந்த பிரசங்கத்தை நம்முடைய கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அது உலகத்தின் பார்வையில் பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் நம்ம பார்வையில் அது பைத்தியமாக இருக்க கூடாது. அப்போ அதை தான் அங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறார், தேவன் மனிதனுடைய ஞானத்தை பைத்தியமாக்கினார். எப்படி பைத்தியமாக்கினார், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினால் தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அதனால்தான் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம எதுவுமே கொண்டு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ராமா போடலாம், படக்காட்சி போடலாம், பாடல் நடத்தலாம். இன்னைக்கு ஆராதனை சொல்லி நடத்திட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எதுனாலும் நடத்துங்க, ஆனால் எது வேணும், பிரசங்கம் வேண்டும். பிரசங்கம் தான் பைபிளில் தேவன் சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் உல பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் சுற்றி திரிந்தார், என்ன பண்ணினார், கிராமந்தோறும் போய் பிரசங்கம் பண்ணினார். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையும் அதுதான், போய் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று தான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஒரு சில வசனங்கள் வாசித்து முடிச்சிடலாம். இருபத்தி ரெண்டாவது வசனம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் எதை கேட்குறாங்களா, அடையாளம் வேணும். எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அடையாளம் தான் வேணும். அற்புதம் செய்ய ஆண்டவரே, அந்த அற்புதம் செய்ய ஆண்டவரே, இந்த அற்புதம் செய்ய, அடையாளத்தை தேடுகிறார்கள். நம்ம ஊர் மக்கள் அப்படி தான் நினச்சிக்கோங்க, நம்ம ஊர் மக்கள் எதை தான் கேட்பாங்க, அற்புதம் வேணும். பாஸ்ட் ஜோம் பண்ணிவிட்டு நாலு வார்த்தை ஏதாவது சொல்லணும் தீர்க்க தரிசனமாக, அதுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ வசனம் இருக்குது, அது வேண்டாமா, பாஸ்ட் சொல்கிற நாலு வார்த்தை காத்திருக்கிறது. அடையாளம் ஏதாவது என் பேர் சொல்லி கூப்பிட்டார் பிரதர், அதான் அடையாளம். எனக்கு ஒரு அற்புதம் நடந்துருச்சு, அதான் அடையாளம். இது யூதருடைய பழக்கம். அற்புதம் நடக்கணும் அவசியம் கிடையாது. தேவன் உண்மையில் தேவன் என்பதை நான் என்ன பண்ணுவோம், விசுவாசிக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்க, விசுவாசம் தான் தேவை, அடையாளம் தேவையில்லை. அப்போ ஆண்டு மேலே விசுவாசத்தை பற்றி பேசி சொல்கிறார், கீழே சொல்கிறார், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். இந்த அடையாளம் தேடுகிறவங்களாம் நிலைச்சி நிற்கவே மாட்டாங்க, அற்புதத்தை வச்சு சபையை கட்டவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இங்கே அற்புதம் நடக்கலாம் அடுத்த சபைக்கு போயிடுவான், அங்கே அற்புதம் நடக்கலாம் அடுத்த சபைக்கு போயிடுவாங்க. இது ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. யூதர்கள் அடையாளத்தை தேடினார்கள், கிரேக்கர்கள் எதை தேடுறாங்க, கிரேக்கர்கள் ஞானிகள், எப்பயுமே தத்துவ ஞானிகள் பிறந்த இடம், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் ஞானத்தினால எதை அடைய முடியாது, தேவனை காண முடியாது. பவுல் சொல்லுகிறார் 23 வசனத்தில், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நம்ம எதுதான் பிரசங்கிப்போம், தத்துவ ஞானத்தையும் பிரசங்கிக்க மாட்டோம், அற்புதத்தையும் நாடி தேடி ஓட மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு அற்புதம் நடக்கணும்னு பிரசங்கிமாரும் விரும்புகிறாங்க, விசுவாசிகளும் விரும்புகிறாங்க. அற்புதம் தேவனால் செய்ய முடியுமா, நிச்சயமாய் செய்ய முடியும். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய வல்லமை குறுகி போயிட்டா இல்லவே இல்லை.
அன்றைக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் அவன் செய்கிறார், இன்னைக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டதே பெரிய அற்புதங்க. அற்புதம் தேவன் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏற்கனவே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலமாய் ரூபிக்கப்பட்ட ரட்சிப்பு நம்ம கையில் இருக்கு. இது ஏற்கனவே ப்ரூவ்டு வசனம். இன்னைக்கு அற்புதம் நடக்கணுமா? நடந்தா சந்தோஷம், நடக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நம்ம இன்னைக்கு எதை நம்புகிறோம் சொன்னா, 23 வசனத்தில் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். 24 வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சது சரியா? 24 வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். சரியா? அதாவது யூதர்களுக்கு அது இடரலா இருக்குது. எது? நம்ம பிரசங்கம் பண்ற பிரசங்கம். ஏன் அவங்க எதை தேடிட்டு இருக்காங்க? அடையாளத்தை தேடுறாங்க. ஆனால் நான் நின்று அப்படியே பிரசங்கம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, தேவனுடைய வசனத்தை அழகா பிரசங்கம் பண்றோம், பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தா பிரசங்கம் பண்றோம், அடையாளத்தை தேடுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது பைத்தியமா இருக்கு. என்ன பண்றாங்கடா அவங்க அப்படி சொல்லி. கிரேக்கருக்கு எப்படி இருக்கும்? அதுவும் பைத்தியமா தான் இருக்கும். அல்ல, பஞ்சா பேசுங்க பிரதர், பஞ்சிங் வேணும் சொல்லி அப்படி கோர்வையா பேசணும். சரியா? அப்படிதான் எதிர்பார்க்கிறான். பவுல் சொல்ற சாதுரிய ஞானமே தேவையில்லை. அப்படி பிரசங்கிக்க தேவன் என்னை அழைக்கவில்லை. எதை பேசுறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நான் ஆதிவாசி மக்கள் வேலை பார்த்ததுனால நான் அதை கண் கூட பார்த்துருக்கிறேன். சரியா? நம்முடைய புரிதல் அவங்களுடைய புரிதல் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களா. அவங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஏசாமியை பற்றி அவங்க கேள்விப்பட்டதில்ல, அவங்க மத்தியில் ஒரு கிறிஸ்தவம் கூட இருந்ததில்லை நான் போன நேரத்தில். ஆனால் அந்த சுவிசேஷம் கிரியை செய்த அந்த காரியத்தை பார்க்கும்போது, நான் சாதாரணமாக ஒரு நாள் இந்த இளையகுமாரன் கெட்டகுமாரனுடைய கதையை கிறிஸ்தவம் படத்தை வச்சுக்கிட்டு முதல் முறை ஒரு வீட்டுக்குள்ளே எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. உள்ளுக்கு போய் ஏசாமியை பற்றி சொன்னேன், அந்த கெட்டுப்போன அந்த குமாரனை பற்றி அந்த கதையை சொன்னேன். அந்த குடும்பம் ஆண்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. எப்படி? நான் எனக்கு அறகுறை லாங்குவேஜ் சரியா, அவங்க பாஷை எனக்கு அறகுறையாக தான் தெரியும், நல்லாவும் தெரியாது ஆரம்ப நாட்கள். ஆனால் அவங்கள்ட்ட போய் அந்த கதையை அழகாக சொல்லிட்டு நான் அவன் போயிட்டேன். பார்த்தா அந்த குடும்பம் ஆண்டுக்குள்ளே வந்துச்சு. அங்கே ஒரு சபை இன்றைக்கி இருக்குது. எப்படி? நான் பேசின பேச்சா இல்லை? அதுதாங்க அற்புதம். பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் தேவன் அந்த வார்த்தையில் வச்சு என்ன பண்ணுறாரு? அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆதிவாசி மக்கள் அவங்க புரிந்து கொள்கிற அந்த தன்மையை தேவன் அவளுக்கு கொடுக்குறாங்க. அதுதாங்க அற்புதமான காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் முடிக்கிறேன். யூதராகனும் கிரேக்கரானாலும், இந்த 24 வசனத்தை மறுபடியும் வாசி முடிச்சிடும் பாருங்க. அது யூதராக இருந்தாலும் சரி கிரேக்கனாக இருந்தாலும் சரி எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா. இந்த அழைக்கப்பட்டிருக்கிறத பற்றி நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம படிக்கலாம். சரியா? அடுத்த முறை நம்ம படிக்கலாம். ஆனால் அதை வேறு வார்த்தையை சொல்லணும்னா, யார் விசுவாசிக்கிறார்களோ அவளுக்கு என்னமா இருக்குதான். அவன் கிரேக்கனாக இருந்தாலும் சரி யூதனாக இருந்தாலும் சரி அவன் விசுவாசிப்பானால் அந்த விசுவாசம் தெய்வ பலனாகவும் தெய்வ ஞானமுமாகவும் இருக்கிறது. அற்புதமான காரியங்க. சரியா? இது ரட்சிப்புக்கு மட்டும் இல்லைங்க, ரட்சிப்புக்கு மட்டும் இல்லை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் ஆரம்பம், அதுதான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். அப்ப நான் என்றைக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்தனோ அந்த நாளிலிருந்து நான் அவரை போய் சந்திக்கிற நாள் வரைக்கும் எது தேவை? விசுவாசம் தேவை. வேற எது நாளில்? கலாத்தியரை பத்தி அவன் சொல்லுவான், இவ்வளவு நீங்கள் புத்தியினரா, விசுவாசத்தில் ஆரம்பித்த நீங்கள்
உங்களுடைய பலத்தில் முடிக்க போறீங்களா அப்படி கேட்கிறார். ஆவியில் ஆரம்பித்தவங்க உங்க பலத்தில் முடிக்க மாம்சத்தில் முடிக்க போறீங்களான்னு கேட்கிறார். ஏன்னா நான் விசுவாசம் பிரதர், ஆனால் ஆண்டுடைய பிள்ளையா ஆயிட்டேன், ஆனா நான் பரலோகத்துக்கு போவேனான்னு தெரியல, ஏன்னா அப்பப்ப பாவம் செஞ்சிடறேன். கிருபையினால்தான் ரட்சிப்பு, விசுவாசத்தினால தேவன் எனக்கு வேணும். அப்ப நான் பாவம் செய்யாமல் வாழ வேண்டுமானாலும் எனக்கு என்ன வேணும், விசுவாசம் தான். ஆண்டுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு விசுவாசம் தேவை. அப்ப இந்த விசுவாசம் என்னவா இருக்கான், தேவ பலனாகவும் தேவ ஞானமாகவும் இருக்கு. யாருக்கு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அதை அவ்வளோ பெரிய பலனாக கொடுக்கிறார். அதான் விசுவாசம் தான் பலன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். இந்த விசுவாசத்தை நாம் பிடித்துக் கொள்வோமானால் அற்புதமான ஒரு காரியம். ஜெபம் பண்ணலாம். தலையெழுத்தால் எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய அற்புதமான கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஞானிகளை நீர் ரட்சிப்பீர் என்று சொல்லியிருந்தால் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆனால் இந்த உலகம் பைத்தியமா என்கிற பிரசங்கத்தினாலே, விசுவாசத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதனாலே இன்றைக்கி நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த அற்புதமான காரியங்களுக்கு நன்றிக்கத்தான். உலகத்திற்கு அது எப்படி தோன்றினாலும் அது உம்முடைய வார்த்தையாக இருக்கிறதுனாலே ஆண்டு நாங்கள் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த வார்த்தைகளை நம்ப எங்களுக்கு கிருபித்தார். இந்த வசனங்கள் எங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கட்டும். வசனத்தை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாரும். அதுதான் தெய்வ ஞானமாகவும் தேவ பலனாகவும் இருக்கிறதுக்காகவும் எத்துதிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் எடுக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த யூடியூப் மூலமாக கேட்ட எல்லா பிள்ளைகளையும் தாமே ஆசிர்வதி. உடைய வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இனிமேலும் கேட்கப் போகிற மக்களுக்கும் இதை ஆசிர்வதித்தார். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே. ஆமென்.